இன்றைக்கி வந்து 11வது ஐபிஎல்லோட முதல் போட்டி நடந்துச்சு. முதல் போட்டி மும்பையில் நடந்தது. ஓகேயா, அந்த முதல் போட்டி மும்பையில் நடக்கிறதுல என்ன விசேஷம் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டீம் வந்து ரொம்ப வந்து உற்சாகத்தோட கிளம்புறங்கிச்சு. ஸோ இந்த டீமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணும்போது சென்னைக்கே சாதகமாக வந்தது. டாஸ் வின் பண்ண சென்னை அணி வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணிச்சு. ஸோ பவுலிங்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள பேட்டிங் இறங்கினா மும்பை இண்டியன்ஸ் சார்பாக இஷான் கிஷான் 40 ரன் அடிச்சிட்டார். சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ஆடி 43 அடித்தார். கார்னல் பாண்டியா 41 அடித்தார். இப்படி அடி அதிரடி மேலே அதிரடி அடிச்சுட்டே இருந்தப்போ மொத்தமாக பார்த்தா 165 ஸ்கோர். மும்பை இண்டியன்ஸ் 165 ஐயோ அப்படிங்கிற ஒரு லெஞ்சில் போய் செம்ம ஸ்கோரு. ஸோ இடையில பார்த்தோம்னா பேட்டிங் சூஸ் பண்ண சென்னை அணியிலேருந்து பார்த்தோம்னா சேன் வாட்சன் வந்து 2 விக்கெட், சாகர் தகீர் ஆளுக்கு 1 விக்கெட். ஸோ 4 விக்கெட் ஆயிடுச்சு. 4 விக்கெட்டுக்கு 165 ரன் ஃபுல்லாக மும்பை இண்டியன்ஸ். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து உடனே இந்தியன் சாரி, ஸோ 165 மும்பை இண்டியன்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. சென்னை கொடுத்ததுக்கப்புறம் சென்னை உள்ளே இறங்குறாங்க. ஸோ வாட்சன் 16 ரன் எடுக்கிறார். அம்பத்தி ராய்டு 22 ரன். ரைனா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரொம்ப துள்ளலான ஒரு பிளேயர். அவர் எல்லா விதத்துலேயும் வந்து ரொம்ப பக்கா பண்ணக்கூடிய ஆள். ரைனா பார்த்தா 4 ரன்னோட வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பிக்கை நட்சத்திரம் தோனி உள்ளே இறங்குறாரு. ஸோ இந்தியன் கேப்டன் அட் த சேம் டைம் ஆல் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அவர் உள்ள வந்தப்பல அவர் ஒரு 5 ரன்னோட அவரையும் வெளியேற்றிடுறாங்க. ஸோ ரொம்ப சோகம், ஐயோ என்ன இந்தியன் இப்படி ஆயிடுச்சு சென்னை டீமு, என்ன ஐயோ 2 வருஷத்துக்கு அப்புறம் போச்சு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ரசிகர்லாம் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கப்போ பிராவோ உள்ளே இறங்கினவர் இல்லைண்ணா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு கலைக்கிறாப்புல 68 ரன் முடிஞ்சுது. ஓகே, அவருக்கு கம்பெனியாக வர்ற ஜாதவ் கேதார் ஜாதவ் என்ன பண்ணுறாப்புல 24 ரன் கம்பெனி கொடுத்து அடிக்கிறாப்புல, அடித்து தூள் ஆகுது. ஸோ இந்த நேரம் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா விடவே இல்லை, 3 ரன் ரொம்ப சாரி 3 விக்கெட் எடுத்துறாப்புல. ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட்டு, மார்கண்டே 3 விக்கெட்டு, அப்படி அடுத்து பார்த்தா 9 விக்கெட் ஆயிடுது. ஸோ டோட்டலி சென்னை வின் பண்ணிடுச்சு. என்னடா அவ்வளோ சோகமாக வச்சு வின் பண்ணிட்டாங்களே அப்படின்ற லெவலுக்கு பார்த்தா கடைசியாக பார்த்தா மேன் ஆஃப் த மேட்ச்சு பிராவோ, ஒன்றுமே பண்ணல. ஸோ மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வந்த சென்னை டீம் 165 ரன்னை சேஸ் பண்ணி அடிச்சு தூக்கி வின் பண்ணிவிட்டு பிராவோ மறுபடியும் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளே இறங்கி மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணியிருக்காப்புல. ஸோ டோட்டலி சென்னை டீமோட ஆடியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல் பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மேட்ச் யாரோட வாங்கும் போது பார்ப்போம் அப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கி சென்னை டீம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.